தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். பிஎன்ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் தமிழகத்தில் வந்து அதற்குரிய அப்டேட் வந்து இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு, சாரி. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது தொடர்பான வீடியோ தான் இது. பட் இதில் ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்மக்கிட்ட வந்து நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து பிஎன்ஒய்எஸ் வந்து அப்டேட்டே ரொம்ப நாளாக வரல, அதை பற்றி டீட்டெயிலில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க ரிப்பீட்டடாக. ஸோ அவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வீடியோ பார்த்து முடிச்சு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கிறதுனால கூடவே இதுவும் இருக்கிறதுனால சில பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பிஎன்ஒய்எஸ் மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அனலைசிஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதில் வந்து ரெண்டு வகையான மெரிட் லிஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரிக்குரிய மெரிட் லிஸ்ட்டு, அதே போல் ஜென்ரல் கவுன்சிலிங்குரிய மெரிட் லிஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்திருக்கு. இப்போ நான் சொல்ல போகிறது ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் என்னென்ன கேட்டகரிக்கு எந்த அளவுக்கு வந்து மார்க் வந்து வந்திருக்கு, எந்த ரேங்க்கில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரியும் கூடவே இருக்குது, அதை நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிசி கேட்டகரிக்கு வந்து 197 வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரேங்காக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா நீட் தேவையில்லை, இதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் நடக்கிற ஒரே ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக இந்த பிஎன்ஒய்எஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் கோர்சஸில் மீதி இருக்கிற சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா இதெல்லாமே வந்து நமக்கு நீட் தேவை. ஆனால் பிஎன்ஒய்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீட் தேவையில்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரேங்க் பிசி கேட்டகரியில் வந்து 197 ஆகும் வந்திருக்கு. அதே போல் பிசிஎம் கேட்டகரியில் வந்து 193.5 மதிப்பெண் வந்து அவங்க கட் ஆஃபாக இருந்திருக்கு. எம்பிசி கேட்டகரியில் 194, இது வந்து 7th ரேங்க்கு. இது எல்லாமே சொல்கிறது எல்லாமே இந்த ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க், இட்ஸ் நாட் கம்யூனிட்டி ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, இது வந்து ஜென்ரல் ரேங்க்கு. எஸ்சி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 192.5, இது வந்து 16th ரேங்காக இருக்குது. அதே போல் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் வந்து 190.5, இது வந்து 39th ரேங்க்கு. மேபி வந்து இது அவங்க கம்யூனிட்டி ரேங்க்கில் வந்து இந்த எஸ்சியை வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்காக கூட இருக்கலாம். ஸோ அதை நான் கவனிக்கலை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கை பற்றி நான் சொல்லிட்டுருக்கிறேன். அதில் வந்து 39th ரேங்க்கில் 190.5 இந்த கேட்டகரியில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து மினிமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து 79.75 எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கிறது தான் மிக குறைவான கட் ஆஃபாக இருந்திருக்கு அவங்களோட மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது. அதிகபட்சம் வந்தது 39th ரேங்க், 190.5, இது வந்து அந்த கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு ரேங்காக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓவரால் சீட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க் வந்து 2387 ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. 2387 ரேங்க்கு நமக்கு ஓவரால் தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் காலேஜும் 17 ப்ரைவேட் காலேஜும் இருக்குது. இந்த எல்லா காலேஜுக்கும் சேர்த்து தான் இப்போ ரேங்க் லிஸ்ட்டானது ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்ததான் நமக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வரும். அது வந்ததுக்கப்புறம் எப்பப்போ நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, அந்த டேட் என்ன அப்படின்றதெல்லாம் விளக்கமாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.